என்னது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தால் ஒரு மாதம் வர சிலிண்டர் 3 மாதம் வருமா? ஆமாங்க, அது எப்படின்னா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட கிச்சன் வேலைகளை, நம்மளோட டெய்லி வீட்டு வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கக்கூடிய நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் டிப்புக்கு நான் ஒரு காலியான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் நான் ரெண்டாக இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி இந்த பாட்டில் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி இருக்கிற அந்த பாதி பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். அதை கத்தியை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் நல்லா நமக்கு குத்தாத மாதிரி இருக்குங்க. இப்போ நான் இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெயில் ஏதாவது பொறிக்கிறோம், அந்த பொறிச்சதை எடுக்கணும்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற ஒரு கரண்டி தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ தீபாவளி வரப்போகிறதுனால நம்ம வீட்டில் நிறைய பலகாரங்கள் செய்வோம். சில பேருக்கு அந்த பலகாரங்களை கரண்டியிலேருந்து எடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும், எண்ணெய் அவங்க கையில் பட்டுருமோன்னு பயமாக இருக்கும். நிறையா பேர் சூடு கூட வாங்கியிருப்போம். இந்த மாதிரி கரண்டி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எண்ணெய் பலகாரம் பொறிச்சு எடுக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதிக்குள்ளே இந்த கரண்டியை நுழைச்சி விட்டுருங்க. நல்லா 1 லிட்டர் அளவில் இருக்கிற பெரிய சைஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்குள்ளே இந்த கரண்டி கரெக்டாக செட் ஆகுங்க. இது இதுக்கு மேலே மூவ் ஆகாது. இப்போ இதை நீங்கள் எண்ணெய் பலகாரங்கள்லாம் பொறிச்சு எடுக்கிறீங்க, அதை பரட்டுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை உங்கள் கைக்குள்ளே நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனில் வேலை செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கையில் எண்ணெய் தெரிச்சிருமோங்கிற பயம் இருக்காது, எண்ணெயும் தெரிக்காது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் ஐஸ் கியூப் ட்ரே எடுத்திருக்கேன். இல்லை, ஒரு ஐஸ் கியூப் கொஞ்சமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க விளையாடுற பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனை நல்லா உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கியூப் ஒன்று ஒன்றையாக இதுக்குள்ளே நம்ம போட்டுக்க போகிறோம். இதில் நான் ஒரு 2-3 போல் ஐஸ் கியூப் எடுத்து போட்டிருக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு கையில் இதை நல்லா விரிச்சிட்டு குழந்தைங்கள விட்டு அந்த ஐஸ் கியூப்பை உள்ளே போட சொல்லுங்கள். இன்னும் ஈஸியாக உள்ளே போட்டுடலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டுட்டு நல்லா இந்த பலூனை நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறேன். இது நமக்கு ஒரு ஐஸ் பேக் மாதிரி வேலை செய்யுங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் சில நேரம் குழந்தைங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கும்போது இடிச்சிட்டாங்கன்னா மண்டையில் இல்லை கையில் காலில் ரத்த கட்டிடுங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஐஸ் பேக் ஒருத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த ரத்த கட்டு உடனே சரியாயிடும். சில சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி தான் போடுவோம், அந்த டைமில் ஐஸ் பேக்குக்கு ஒத்தடமாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இதில் உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கியூப் உருகி வெளியில் அதோட தண்ணி கொஞ்சம் கூட வராது. நம்ம வீட்டில் ஐஸ் பேக் இல்லை, நமக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஐஸ் கியூபும் ஒரு பலூனும் இருந்தால் போதுங்க. ஈஸியாக ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுத்துடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் பண்ணுவோம், இல்லை கூட்டு பண்ணுவோம். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஒரு பொரியல் பண்ணலாங்க. இது எந்த வகையான சாப்பாட்டுக்குனாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துட்டு அந்த மிதமான சூட்லேயே இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ நான் ஒரே ஒரு முள்ளங்கி நல்லா நம்ம பொட்டேட்டோலாம் கட் பண்ணுவோம், அது மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி இதையும் சேர்த்துருக்கேன். நான் இதில் முள்ளங்கி தான் சேர்த்துருக்கேன், இது உருளைக்கிழங்கு இல்லை. இதை நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடுனீங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த முள்ளங்கி நல்லா வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சோயாபீனை சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த சோயாபீனில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வதக்கி வச்சுட்ருக்க அந்த முள்ளங்கியோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுங்கங்க. நல்லா சுருளை சுருளை வதக்கினதுக்கப்புறம் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக பெப்பர் தூளும் போட்டு இறக்கி பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரைங்க. நமக்கு மட்டன் ஃப்ளேவரில், சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கும். இது உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பராக பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்புக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட பாதி பாட்டிலாக எடுத்திருக்கேன். அந்த பாதி பாட்டிலில் அந்த அடிப்பகுதியை விட்டுட்டு அடிப்பகுதிக்கு மேலே இருக்கிற இடம் வரைக்கும் கத்திரிக்கோள் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த ரிப்பன் மாதிரி இருக்கிற இந்த பகுதியும் ஒரு சின்ன துண்டாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ இதுலையும் மெல்லிசாக ஒரு சின்ன கம்பி மாதிரி இந்த பாட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எட்ஜஸ் நமக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி கத்திரிக்கோள் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம கேஸ் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற அந்த நாபை அடிக்கடி அழுக்கு சேர்ந்துக்கும்.
அப்படி அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா இந்த நாபை நம்ம திருகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது நல்லா டைட்டாகிடும். குறிப்பாக குளிர்காலத்தில் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா நம்மளால் அந்த நாபை திருப்பவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இதனால நம்ம கேஸ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால இதை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. இந்த இடத்துல நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் ரொம்பவே யூஸாக இருக்கும். இதோட ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பிடிச்சிட்டு கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த பாட்டில் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. பாருங்கள் எந்த அளவு ஈஸியாக இருக்குது, இதில் எந்த அளவு அழுக்குது இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு கிளீனாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதில் நிறைய அழுக்கு இருக்கும். அழுக்க சேர விட்டிங்கன்னா நம்மளால் அந்த நாபை திருகவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் பாட்டில் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணலாம். இதனால நம்ம கேஸ் ஸ்டவ் எப்பயுமே கிளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, நம்ம சமயத்தில் பால் டீ அப்படின்னு ஏதாவது அடுப்பில் வைப்போம், அதெல்லாம் பொங்கிடும். சில நேரம் குக்கரில் பருப்பு வேக வச்சனாலோ மட்டன் வேக வச்சனாலோ கூட இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நம்ம அடுப்பு ஃபுல்லாக அசிங்கமாயிடும். அந்த டைமில் நம்ம அடுப்பை தொடைப்போம், ஆனால் பர்னரை நம்ம கிளீன் பண்ணவே மாட்டோங்க. ஏன்னா பர்னர் நமக்கு சூடாக இருக்கும், அதை தொடுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம்னு நினைப்போம், அப்புறம் அப்படியே நம்ம மறந்தும் போயிடுவோம். இந்த மாதிரி அழுக்கான பர்னரை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளோட கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும். இதனால கூட நம்மளோட கேஸ் ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடும். இப்போ இந்த சூடான பர்னரை இமீடியட்டாக நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸுங்க, அதாவது கூல்ட்ரிங்க்ஸை திறக்கும் போது அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ். அதில் கேஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்க. அது எந்த கலரில், அதாவது கருப்பு கலர், வெள்ளை கலர், இந்த மாதிரி இருக்கிற மஞ்சள் கலர், எதில் இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் கேஸ் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் நீங்கள் சூடாக வச்சுருக்கிற பர்னரை உள்ளே போட்டுடலாங்க. இப்போ நான் பர்னர் ஆறி இருக்கிறதுனால கையில் எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டு பர்னர் சூடாக இருக்குன்னா துணியில் எடுத்துகிட்டு அதை அந்த கூல்ட்ரிங்க்ஸ்குள்ளே போட்டு விட்டுருங்க. அந்த பர்னர் ஃபுல்லாக மூழ்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சமாக கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா ரியாக்ட் ஆகிறதுக்காக இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு டக்குன்னு இந்த பவுலை மூடிடுங்க. இதில் காற்று போகாத மாதிரி இருக்கிறதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு கல்லை வச்சு விட்டுருங்க. ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணால் போதுங்க. இந்த பவுலை நல்லா குளிக்கிட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா ரியாக்ட் ஆகுங்க. இதனால் அந்த பர்னரில் இருக்க சின்ன சின்ன அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு அடைப்பு எல்லாத்தையும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா கிளீன் பண்ணிடும். இதனால நம்ம கை வச்சு இதை குத்தி கிளீன் பண்ணணுங்கிற வேலை இருக்காது. இதை நம்ம எடுத்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்ல மாட்டி விட்டுலாங்க. இதை நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கம்பி மாதிரி இருக்கிற இந்த துண்டு எதுக்கு ரெடி பண்ணோன்னு பார்க்கலாம். இந்த துண்டை நீங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி உங்கள் அடுப்பு பக்கத்திலே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்கள் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த பர்னரையும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பர்னரில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே இந்த குச்சி மாதிரி, அதாவது கம்பி மாதிரி இருக்கிற பாட்டிலில் உள்ளே நுழைச்சி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அழுக்கு எல்லாத்தையும் இது ஈஸியாக க்ளீன் பண்ணும். இது நல்லா நாலா பக்கமும் க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதனால் பர்னரில் அடைப்புங்கிறதே இருக்காது, நம்மளோட அடுப்பும் நல்லா எரியும். 1 மாதம் சிலிண்டர் 3 மாதம் ஆனாலும் காலியாகாது. இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மளிகை பொருட்கள், பருப்பு போன்ற பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்துவோம். இதை நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி வைப்போங்க. நம்ம டப்பாவில் கொட்டும் போது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த பொருள் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த கத்திரிக்கோளில் இந்த கவரோட நடு பகுதியில் இந்த மாதிரி 2 இடத்துல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நடுவில் இருக்கிற அந்த கவரோட சின்ன துண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் பருப்பு டப்பாவில் இல்லைனா மளிகை பொருட்கள் கொட்டுற டப்பால கொட்டும் போது ரொம்ப ஈஸியா கொட்டலாங்க, கொஞ்சம் கூட வெளியில சிந்தாது. அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது நம்ம இதை ஈஸியா இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம். இதனால நமக்கு ரப்பர் பேண்ட் தேவைப்படாது, இது நல்லா ஏர் டைட்டா இருக்கும், பொருளும் சிந்தாது. இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுல எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.